ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு ஃபர்ஜூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நாங்கள் சமீபத்தில் திருச்சி போயிருந்தோம், ஒரு ட்ராவல் வ்ளாகு. திருச்சியில் வந்து ரொம்ப ஃபேமஸான இது ஹோட்டல், இது எங்கே இருக்குன்னா ஹோட்டல் சங்கீதா, வெஜ் ரெஸ்டாரண்ட்டுங்க. எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு தான் ரொம்ப கார்விங்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் இந்த ஹோட்டலில் நாங்கள் ஒரு 3-4 times ட்ரை பண்ணிப்போம். எப்போ திருச்சி வந்தாலும் இங்கே சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். ரொம்ப சூப்பரான ஃபுட்டு, ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கீழே, இந்த ஹோட்டல் கீழே வந்து ஒரு அவுடோர் சிட்டிங் செட்டப்ஸ் இருக்கும். உள்ளே இது வந்து ரெஸ்டாரண்ட்ஸு கீழே இருக்கிறது. இது மேலே வந்து டைனிங்கும் உங்களுக்கு இருக்குது, டேபிள்ஸ் ஏசி ரூம்ஸும் இருக்குது. எப்போவுமே கூட்டமாக இருக்குங்க. நாங்கள் 7:30 மேலே தான் இங்கே நைட்டு போயிருந்தோம். அதுவே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இன்னும் வெயிட்டிங்கில் இருந்தாங்க நிறைய பேர் டேபிளுக்காக. நாங்கள் கீழேயே உட்காந்துடலான்னு பார்த்தப்ப கீழே இடம் கிடைக்கல. அதனால் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து துளசி அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருந்தாங்க அந்த ஏசி ரூமுக்கு. இது சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட், ஸ்ரீ சங்கீதாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட். யாராவது திருச்சியில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நான் என்ன இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பயங்கர க்ரௌடாக இருக்குது பாருங்கள். கீழே கிடைக்கல. அதுக்கப்புறம் மேலேயும் உங்களுக்கு வந்து ரூம்ஸு, ஏசி ரூம்ஸ் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, லிஃப்டில் நம்ம போய்க்கலாம். நிறைய வெயிட்டிங் இருந்தாங்கங்க. இப்போ நாங்கள் போனவனையுமே ஒரு டேபிள் காலியாக இருந்துச்சு. அப்போ சரி, நாங்கள் உட்காந்துட்டோம். க்ரௌடடாக இருந்தது. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஆம்பியன்ஸ் பாருங்கள், டேபிள் செட்டப்பு, அப்புறம் இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இது ரோட் சைட் வியூ. இது மேலே எப்படியும் ஒரு கீழேயும் ஒரு 100 பேர் உட்கார மாதிரி தான் அந்த அமைப்பு இருந்தது. கீழே அவுடோர் இதுவும் இன்டோர் இதுவும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்களோட மெனு கார்டு என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான ரெசிபீஸு நிறையா இருந்தது. அதுதான் அவங்களோட ஷேர் பண்ண நினச்சேன். ஃபுட் வைஸ் வந்து குவாலிட்டி, குவான்டிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் இது அது எல்லாமே இருந்துச்சு. நம்ம தோசையில் வந்து நிறைய தோசை, யூனிக் பொடி தோசை அதெல்லாம்னு கூட சாப்பிட்ருப்பீங்க. பட் இந்த பிரெட் தோசை, ரவா தோசை, அதுக்கப்புறம் மசாலா தோசை, சாக்லேட் தோசை, இது வந்து என்னை ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆச்சு. சாக்லேட் தோசை வந்து கண்டிப்பாக சொல்லணும், இங்கே சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அடுத்தது வந்து செட் தோசை. செட் தோசையில் வந்து எப்படின்னா இங்கே காம்பினேஷன் வந்து வடைகறி கொடுக்குறாங்க. இது முதவே ஒரு தடவை நான் சாப்பிட்ருக்கேன். செட் தோசை, ஊத்தாப்பம், இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காம்பினேஷன் வடைகறி கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் சூப்ஸும் இருக்குது. லஞ்சில் வந்து மினி மீல்ஸு, ஸ்பெஷல் மீல்ஸு அந்த மாதிரி இருக்குது நிறைய ஐட்டம். அது மத்தியானம். அதே மாதிரி இங்கே பெப்பர் மஷ்ரூம் எல்லாமே கிடைக்கும். பரோட்டாலையும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. மஷ்ரூம் ஸ்டஃப்டு பரோட்டா, அப்புறம் சிலோன் பரோட்டா, அப்புறம் இந்தியன் ஸ்டைல்னு சொல்லி ஸ்டார்டர்ஸ் வந்து மஷ்ரூம் பன்னீர், நூடுல்ஸு, அப்புறம் சூப் நூடுல்ஸு, இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸு, ஜூஸஸ்ஸு, மில்க் ஷேக்ஸு, இது எல்லாமே இருக்கும். இங்கே வந்து சாக்லேட் ப்ரௌனி, ஹாட் சாக்லேட் ப்ரௌனி சிஸ்லர்ஸ் கிடைக்கும். நாங்கள் அதுக்கு தான் மோஸ்ட்லி இந்த ஹோட்டல் ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் அன்னைக்கு நாங்கள் போயிருந்த டைம் வந்து ஹாட் ப்ரௌனி கிடைக்கலைங்க. ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப க்ரௌட் இருக்கனால அது இன்றைக்கி பண்ணலைன்ட்டாங்க. இதான் நான் ஆர்டர் பண்ணது செட் தோசை. அந்த செட் தோசைனா நமக்கு வெள்ளையாக கொடுப்பாங்க. பட் இங்கே பாருங்கள் மசாலா போட்டு அதில் கரம் மசாலா, அந்த செட் தோசையில் வந்து கரம் மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் அது ஏதோ ஒரு ஸ்பைசஸ் வாசம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. வடைகறி பாருங்கள், அதில் வடைகறி வந்து வடை 2 போட்டு அவ்வளோ டேஸ்டியாக, காரெல்லாம் கரெக்டாக, உப்பு கரெக்டாக, ரொம்ப நல்லா இருந்தது. சூடாக இருந்துச்சு. நான் போனது வந்து 7:30 to 8 இருந்தது. நீங்கள் சீக்கிரம் போனீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த செட் தோசை அவ்வளோ சாஃப்டாக, அப்படி ஃப்ளஃபியாக ரொம்ப நல்லா இருந்தது. வடகரி கூட டேஸ்ட் பண்ணுறப்ப சூப்பராக இருந்துச்சு. அது கூட என்ன சைடுக்குனா சட்னி, 2 வகை சட்னி கொடுத்தாங்க. மல்லி சட்னி, தேங்காய் சட்னி. எனக்கு இந்த பர்சனலி வந்து இந்த பொடி ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களே ஹோட்டலில் ப்ரிப்பேர் பண்ணுறதான். நல்லெண்ணெய் ஊற்றி பொடி கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த தொக்கு கத்திரிக்காய் தொக்கு மாதிரி இருந்துச்சு. பட் அது வந்து தக்காளி தொக்கான், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அது தனியாக இருந்துச்சு. பொடி வந்து நல்லெண்ணெய் தொட்டு அந்த வடகரி கூட அந்த செட் தோசை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. வெஜிடே
வெஜிடேரியனில் மனஸ்திருப்தியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இடியாப்பம், ஆப்பம், தேங்காய் பால் கொடுத்தாங்க. இங்கே தேங்காய் பாலில் வந்து கரும்பு சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுவும் ரொம்ப திக்காக ரொம்ப நல்லா இருந்தது. இடியாப்பமும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஆப்பம் கூட கிடைக்குங்க. செட் தோசை, தோசையில் எல்லா வெரைட்டியும் இருக்கும். அது கூட நம்மளுக்கு குருமாவும் கொடுக்குறாங்க. நம்ம பால் கூட எந்த இது கேட்டாலும், நான் சொன்னேன்லங்க என்னோடய ஃபேவரேட் அந்த சாக்லேட் தோசை வந்துருச்சு. அதுக்கு நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். திருச்சியில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இருக்குது, எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக, இது கொஞ்சம் யூனிக்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட்டு. சாப்பிட்டுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். கண்டிப்பாக டெய்லி வீடியோஸ் வரும். தேங்க்யூ.